அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லா, இந்த வீடியோவில் நம்ம அதிகமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஆஷுரா நோன்பை நம்ம எப்போ வைக்கணும், எத்தனை நோன்புகள் வைக்கணும், இன்னும் அதற்காக சரியான முறையில் எப்படி நியத் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆஷுரா நோன்பு வைப்பதுனால நம்ம எந்த அளவுக்கு நன்மைகளை அடைய முடியும், இன்னும் ஆஷுரா நோன்பு நம்ம எதற்காக வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதற்கான வீடியோஸ் இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு மக்கள் ஆஷுரா அதாவது முஹர்ரமுடைய 10வது நாளில் நோன்பு நோற்று வந்தாங்களாம். அந்த ஒரு நாள் தான் காபாவினுடைய திரையை மாற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இருந்ததாம். பிறகு அல்லாஹ் ரமலான் மாத நோன்புகளை கடமையாக்குனதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யார் விரும்புகின்றார்களோ அவர் இந்த ஆஷுரா நோன்பை நோற்கட்டும், யார் விரும்பவில்லையோ அவர் இந்த நோன்பை விட்டுவிடட்டும் என்பதாக சொன்னாங்களாம். ஸோ அல்லாஹ் ரமலானுடைய நோன்புகளை, ரமலான் மாத நோன்புகளை கடமையாக்கப்படுவதற்கு முன்பு மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆஷுரா நோன்பை தொடர்ந்து வைத்து வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் ரமலானுடைய நோன்புகளை கடமையாக்கியதற்கு பிறகு நபி அவர்கள் விரும்பினவங்க இந்த நோன்பை வைக்கட்டும், விரும்பாதவங்க இந்த நோன்பை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ முஹர்ரமுடைய 10வது நாளில் ஒரு நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க, அதாவது ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு. ஸோ நம்ம ஒரு நோன்பு தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதற்கான ஒரு விளக்கமும் இருக்கு. ஸோ இதற்கான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷுரா நாளில் அவங்களும் நோன்பு நோற்று மக்களையும் நோன்பு நோற்குமாறு கட்டளையிட்டாங்களாம். அப்போ மக்கள் இந்த ஒரு நாளானது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதை கேட்ட நபி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அதாவது அல்லாஹ் நாடினால் அடுத்த வருடம் முஹர்ரமுடைய 9வது நாள்லையும் நோன்பு நோற்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனால் அதற்கு அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இறந்த காரணத்தினால கண்டிப்பாக அவங்க அடுத்த வருடம் நோன்பு வைத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் நபி அவர்கள் அல்லாஹ் நான்தான் சொன்னால் அடுத்த வருடம் வைக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க இல்லையா. ஸோ நபி அவர்கள் அவங்க சொல்லக்கூடிய சொல்லாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ஹதீஸ் ஷஹீஹானது ஆதாரபூர்வமானது அப்படின்னு சொன்னால் அதை கடைபிடிப்பது நம்ம ஒவ்வொருத்தரினுடைய கடமை. ஸோ அதை அடிப்படையாக கொண்டு முஹர்ரம் மாதத்தினுடைய 9 மற்றும் 10 இந்த இரண்டு நாட்களில் இரண்டு நோன்புகளாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஆஷுரா நோன்பை நம்ம நோற்கணும். ஸோ இதனுடைய நியத் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீயத் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம், நம்ம உள்ளத்துல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம எண்ணங்களால அல்லாவிடத்துல நீயத் செய்து கொள்வதுதான். ஸோ இந்த ஆஷுரா நோன்பு அப்படிங்கிறது கட்டாயமாக ஃபர்லான நோன்போ நஃபிலான நோன்போ கிடையாது, சுன்னத்தான நோன்புகளாக இருக்கு. ஸோ இந்த ஆஷுராவுடைய இரண்டு நோன்புகள் சுன்னத்தான நோன்புகள் நம்ம அல்லாஹ்க்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணத்தால நம்மளுடைய மனதால நம்மளுடைய உள்ளத்தால அல்லாஹ்கிட்ட நம்ம நியத் செய்தாலே போதுமானதாக இருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா தொழுகையை பற்றியோ நோன்பு பற்றியோ வீடியோ அப்லோட் பண்ணால் எல்லாருமே நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கமெண்ட் செக்ஷனில் எப்படி நியத் செய்யணும் எப்படி நியத் செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ நியத்தை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இன்னும் நியத் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் என்ன டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.